ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். கொழும்பு டெமட்டகொட செந்தில்குமரன் அறநெறி பாடசாலையின் வருடாந்த கலைவிழா இன்று நடைபெற்றது. கொழும்பு டெமட்டகொட செந்தில்குமரன் அறநெறி பாடசாலையின் வருடாந்த கலைவிழா அறநெறி பாடசாலையின் தலைமை ஆசிரியர் ஜோதி கனகலிங்கத்தின் தலைமையில் நடைபெற்றது. பிரதம அதிதியாக சர்வதேச இந்து மத பீடத்தின் செயலாளர் கலாநிதி சிவசரி ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா கலந்து சிறப்பித்தார். கௌரவ அதிதியாக அகில இலங்கை இந்து மாமன்ற உபத்தலைவர் எஸ் தனபாலும், சிறப்பு அதிதியாக பிரபல எழுத்தாளர் ஆசிரியை பவனி சிவகுமாரனும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது மாணவர்களின் கலை நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றதுடன் மாணவர்களுக்கு பரிசல்களும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் மாணவர்கள், பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். அக்கறை பெற்று வாச்சிக்குடா ஸ்ரீ ராமபக்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் தேவஸ்தானத்தின் பாலாலய கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற்றது. 5 அடி கட்சிலை அமைந்துள்ளதும் பல நூறு வேடங்கள் பழமை வாய்ந்த மருத மரத்தை தல விருட்சமாகவும் கொண்டு அக்கறை பெற்று வாச்சிக்குடா ஸ்ரீ ராமபக்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் தேவஸ்தானத்தின் பாலாலய கும்பாபிஷேகம் நேற்று இடம்பெற்றது. 5 முகங்களுடன் 5 அடி உயரத்தில் திருக்காட்சி தரும் ஸ்ரீ ராமபக்த பஞ்சமுக ஆஞ்சநேயரின் கட்சிலை அமைந்துள்ள ஆலயங்களில் முக்கியத்துவம் மிக்கதான இவ்வாலயத்தின் பாலாலய கும்பாபிஷேகம் விசேட பூஜையானது கடந்த 5ஆம் திகதி கர்மாரம்ப கிரியையோடு ஆரம்பமாகி 6ஆம் திகதி இடம்பெற்ற கிரியைகளோடும் நேற்று இடம்பெற்ற பாலாலய கும்பாபிஷேகத்துடனும் நிறைவுற்றது. அதிசயமிக்க இப்பெருமைமிகு ஆலயமானது குருதேவர் காயத்ரி சித்தர் ஆர் கே முருகேசு சுவாமிகளின் பரிபூரண ஆசீர்வாதத்துடன் ஹனுமன்தாசன் ராம்ஜி சுவாமிகளின் வழிகாட்டலுடன் நடைபெற்று வருகின்றது. நேற்று காலை குரு பூஜை நடைபெற்றதுடன் பாலாலய கும்பாபிஷேகத்தின் நடைபெற்று விசேட பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து விசேட ஜாக பூஜைகள் ஆரம்பமானதுடன் பிரதான கும்ப வெளிவீதி உலாவும் இடம்பெற்றது. வெளிவீதி உலாவாக எடுத்து வரப்பட்ட பிரதான கும்பம் ஆஞ்சநேய சுவாமி மீது சொரியப்பட்டதுடன் பரிவார மூர்த்திகள் மீதும் கும்பங்கள் சொரியப்பட்டு 108 ஆஞ்சநேய மந்திர உச்சாடனமும் பூஜையும் நடைபெற்றதன் பின்னர் பாலாலய பூஜைகள் நிறைவுற்றது. காயத்ரி சித்தர் ஆர் கே முருகேசு சுவாமிகளின் ஆசீர்வாதத்தோடு ஆலய பரிபாலகர் நல்லதம்பி கந்தசுவாமியின் தலைமையில் இடம்பெற்ற கிரியைகள் யாவற்றையும் கிரியா கலாநிதி வித்யாசாகர் வாமதேவ சிவாச்சாரியார் சிவஸ்ரீ புண்ணிய கிருஷ்ண குமார குருக்கள் தலைமையில் கிரியா கிராம ஜோதி அலங்கார பூஷணம் சிவாகம பானு அகோர சிவாச்சாரியார் சிவஸ்ரீ சூனா சுதர்சன் குருக்கள் சிவஸ்ரீ சோவென்னா கோகுலதாச சர்மா ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ தானா குகடேஸ்வர சர்மா ஆகியோர் நடாத்தி வைத்தனர். திருக்கோவில் சீரடி சாய் கர்ணாலயத்தில் பௌர்ணமி தின விசேடஜாக பூஜை சிறப்பாக இடம்பெற்றது. திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவின் தாமரைக்குளம் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் சீரடி சாய் கர்ணாலயத்தின் பௌர்ணமி தின விசேட பூஜை நேற்று இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தின் அம்பாரி மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் தாமரைக்குளம் எனும் பிரதேசத்தில் அழகிய ஆலயத்தில் அமர்ந்து அற்புதங்கள் புரிந்து வேண்டும் வரம் எல்லாம் வழங்கி வரும் அள்ளி வழங்கி வரும் சீரடி சாய் பாபா கர்ணாலயத்தின் பிரதி வியாழன் மற்றும் பௌர்ணமி தினங்களில் விசேட பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இப்பூஜைகளில் பல்வேறு பாகங்களில் இருந்தும் பெரும் திரளான அடியவர்கள் வருகை தந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்தோடு அங்கு நாடி செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்கு முன்பாக நேற்று இடம்பெற்ற பூஜைகளிலும் அதிகளவான பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர். சீரடி சாய்பாபாவுக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டதுடன் பஞ்சாரத்தையும் எடுக்கப்பட்டது. இதே நேரம் சீரடி சாயினை வேண்டி அவரது துதி பாடல்களும் பாடப்பட்டன. பூஜைகள் இடம்பெற்றதன் பின்னர் பக்தர்கள் மலர் தூவி பிரார்த்தனையிலும் ஈடுபட்டனர். நிறைவாக பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டதுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது.
இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.